ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் வீக்லி 3 times பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பெல்லி ஃபேட்லாம் குறைஞ்சி ரொம்ப அருமையான ஸ்ட்ரக்சரில் ரொம்ப உங்களுடைய ஸ்கின் டோன் கூட ரியாலிட்டியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஊற வச்சு முளை விட்ட கொண்டக்கடலை இருக்குங்க. இதில் இருக்க முளையை மாத்திரம் நம்ம கிள்ளி பயன்படுத்த போகிறோம் இந்த ரெசிபிக்கு. கொண்டக்கடலையை தனியாக நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம் வேறு ஏதாவது ரெசிபியாக. இதில் கொண்டக்கடலை மாத்திரம் இல்லாமல் எல்லா தானியங்களையும் இந்த மாதிரி முளைக்கட்டி எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துக்கலாம். 1/2 kg கொண்டக்கடலையிலேருந்து நான் முளை பகுதியை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 கை அளவு தேங்காய் துருவல், 1 வாழைப்பழம் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன், நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். 1 சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அல்லது 2 டிராப் தேன், தேன் சேர்க்குறதே ரொம்ப ரொம்ப பெட்டர். 1 டிராப் நெய் வாசனைக்காக இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் 1 நாளைக்கு 1 நபர் காலை உணவாக சாப்பிட வேண்டிய அளவு. இது மாதிரி வீக்லி 3 times நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட சுகரோட அளவு 3 மாத சுகரோட அளவு பார்க்கும்போது கண்ட்ரோலாக இருக்கும், கட்டுப்பாட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்களும் இதே மாதிரி வாழைப்பழம், தேன், நெய் எல்லாமே சேர்த்து சாப்பிடுங்க. இப்போ புதுசாக ஆராய்ச்சியெலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க, தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் அளவு கட்டுப்பாடாக இருக்குது, உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது, எந்த பாதிப்பும் வர்றதில்லை அப்படின்னு. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தயங்காமல் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்றவங்களும் சுகர் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். கிட்ஸு கூட இதை சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.